நியூஸ் அண்ட் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வடகொரிய அதிபர் கிங் ஜான் உன் பற்றி ஏராளமான தகவல்கள் வெளிவந்து கொண்டு தான் இருக்கு. இந்த நிலையில் கிம் உயிருடன் இருந்தாலும் கூட அவரால் தானாக எழுந்து நிற்கவோ நடக்கவோ முடியாது என்று முன்னாள் தூதரக அதிகாரி ஒருவர் தெரிவிச்சிருக்காரு. வடகொரியாவில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி நடைபெறும் கிம் இல் சங்கின் பிறந்த நாள் விழாவில் கிம் ஜான் உன் கலந்து கொள்ளவில்லை. அதனைத் தொடர்ந்தே அவரை பற்றி வதந்திகள் பரவத் தொடங்கியிருக்கு. கிம் இதய கோளாறால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவதாகவும் சில செய்திகள் வெளியாகின. கொரோனா வைரஸுக்கு பயந்து அவர் ஒளிந்து கொண்டிருப்பதாகவும் சிலர் கூறினர். இருதய சிகிச்சையின் போது மருத்துவருக்கு ஏற்பட்ட கை நடுக்கத்தால் அவரது உடல்நிலை கவலைக்கிடமா இருக்குன்னு சில பேர் சொன்னாங்க. மூளைச்சாவு ஏற்பட்டு விட்டதுன்னும் பல்வேறு தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் வடகொரியாவில் இருந்து வெளியேறி தென்கொரியாவில் வாழ்ந்து வரும் தே யோங் ஹோ கிம்முக்கு அறுவை சிகிச்சை நடந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் உயிருடன் தான் இருக்கிறார், ஆனால் அவரால் தானாக எழுந்து நிற்கவோ நடக்கவோ முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நியூஸ் அண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.